என்ன குழந்தை? ஆண் குழந்தை. பெத்தவ எப்படி இருக்கா? இத பெத்து போட்டுட்டு அவ போய் சேர்ந்துட்டா. ஐயோ அம்மா, தான் யாரு, எந்த ஊருங்கிற விவரமா சொன்னாடா? என்னத்த சொல்றது, இது கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி அவ கண்ணை மூடிட்டாளே. அட கடவுளே, குழந்தை மூக்கு முழியுமா, எவ்வளவு அழகா இருக்கு. அனாத குழந்தை பாக்குறதுக்கு அழகாத்தான் இருக்கு. முத்தம்மா, நீ இந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு போய் பக்கத்து ஊர்ல இருக்கிற தருமலிங்க அனாத விடுதியில சேர்த்து போடு. இங்க நடக்க வேண்டியதை நான் கவனிச்சுக்கிறேன். முத்தம்மாவா, உன் புருஷன் நல்லா எப்படி இருக்கான்? நல்லா தான் இருக்கார். இது யாரு குழந்தை? யாருக்கு தெரியும், எவ்வளவு ஒருத்தி பெத்து போட்டுட்டு போய் சேர்ந்தா. பழைய முத்தம்மா. எங்கடா பாக்குறீங்க, பனாதி பைய பிள்ளைகளா? ஏன் சாப்பாட்டையா மோப்பம் பிடிக்கிறீங்க? இன்னைக்கு நிச்சயம் எனக்கு வைத்தபடிதான். அங்க ஏண்டா பாக்குறீங்க, இங்கதான் படைச்சிருக்கல, தின்னு தொலைங்க. அப்புறமே என்ன பார்வை, எழுந்திரிச்சு போங்கடா, போங்கடா. ஆனந்தா, இதை கேட்காதே அதை கேட்காதேன்னு எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு புத்தி சொல்லியே. இப்ப எங்களுக்கு பசிக்குது, என்ன செய்யறது? போடா, போய் கேளுடா. போடா அண்ணா. ஐயா, பசிக்குது, இன்னும் கொஞ்சம் வேணும். என்னது பசிக்குது? அதுக்கு இன்னும் கொஞ்சம். ஏண்டா உரிமை குரலாடா எழுப்புறேன்? உன்ன மாதிரி பசங்க எல்லாம் வளரவிட்டா இந்த ஊரே கெட்டு போடும். இனிமே ஏதாவது குழந்தைகளை, நம்ம எல்லாம் வாழ வைக்கிற தர்ம பிரபு தர்மலிங்கையாவுடைய மேனேஜர் வந்திருக்கிறாரு. எல்லாரும் அவருக்கு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் குழந்தைகளே. உங்களுக்கு சார், சார் நீங்க சிரமப்படாதீங்க சார், நீங்க உட்காருங்க, நானே பேசுறேன். அன்பான குழந்தைகளே, இன்னைக்கு நம்ம விடுதியை நடத்திக்கிட்டு வர்ற முதலாளி ஐயாவுடைய 60வது பிறந்த நாள் விழா. குழந்தையே இல்லாத அவரு உங்களை எல்லாம் தன் குழந்தைகளா நினைச்சு உங்க எல்லாருக்கும் இனிப்பு கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாரு. ஏ கதிரேசா, குழந்தைங்களுக்கு அந்த பொட்டலத்தெல்லாம் எடுத்து கொடு. சரியா பொன்னப்பா, போய் வாங்கிக்கப்பா. போராஜா போ.
பாப்பா போய் வாங்கி. ஐயாவுடைய பிறந்த நாள் விழாவ நாங்களும் ரொம்ப பிரமாதமா கொண்டாடிச்சோம். இத பாருங்க, வடபாயாசத்தோட சாப்பாடு. இது பகல் உணவு, ராத்திரி ஐட்டமே வேற. முதலாளி ஐயாவோட பிறந்த நாள் விழாவுக்காக பையன்களுக்கு வடை பாயாசத்தோடு சாப்பாடு போட்ட வகையில் செலவு 111 ரூபாய். இந்தாங்க, நம்ம முதலாளி கொடுத்த நிச்ச பலகாரத்துல பாதி வித்துட்டு நமக்காக ஸ்டோர் ரூம்ல பூட்டி வச்சிருக்கேன். ஏன் சுந்தரிக்கு சொல்லியா கொடுக்கணும்? ஆனா பலகாரத்தை பூட்டி வச்சா கெட்டு போயிடும். போய் எடுத்துக்கிட்டு வா திம்பம். ஏற்கனவே தொந்தியும் தொப்பையுமா உடம்பு பெருத்து கிடக்குது. இதுல வேற கண்டபடி தின்னு தொலைச்சா சக்கரை வியாதி வந்துட போகுது. இப்ப மட்டும் சக்கரை வியாதி இல்லைன்னு யாருக்கு தெரியும்? ஏ சுந்தரி, சுந்தரி போய் பலகாரத்தை எடுத்துக்கிட்டு வா. நம்ம ரெண்டு பேரும் திம்பம் சுந்தரி. ராமு, ராமு எதுக்காக அழற? வயித்து பசிக்குது, தூக்கமே வர மாட்டேங்குது. ராமு, இது பட்டினி கடந்து பழக்கப்பட்ட வயிறு தானே, பல்ல கடிச்சிட்டு படுத்து தூங்கப்பா. இத பத்தியா மத்தவங்களாம் தூங்கல? எங்களுக்கு பசிக்குது சோமு. இன்னைக்கு இதுக்கு ஒரு வழி பண்ணிட வேண்டியதுதான். என்ன சொல்ற? எத்தனை நாளைக்குதான் இப்படி பட்டினியா கிடக்குறது? அதுக்காக முதலாளி ஐயா நமக்காக கொடுத்த நச்ச பலகாரத்துல பாதிய ஸ்டோர் ரூம்லதான் பூட்டி வச்சிருக்காங்க. அது எப்படியாவது திருடிட்டு வந்துடணும். ஆமாண்டா, இன்னைக்கு ஒரு நாளைக்காவது வயிறார சாப்பிடுவோம். திருடுறது பெரிய பாவண்டா. அது புஸ்தகத்துல எழுதியிருக்கிற பாடம். நம்ம மேனேஜரும் சுந்தரி அம்மாவும் நாள் தவறாம தான் திருடுறாங்க. அவங்களுக்கு என்னடா கேடு வந்துச்சு? நல்லா மூணு வேளைய மூக்கு பிடிக்க தின்னுட்டு பிள்ளையார் மாதிரி மொழு மொழுதான் இருக்காங்க. நீங்க வாங்கடா தேட போறோம். உங்களை நான் போக விட மாட்டேன். வேணும்னா வாங்க, எல்லாருமா போய் மேனேஜர் கிட்ட கேப்போம். உத வாங்கி உனக்கு புத்தி வரலையடா. உங்களுக்கு பயமா இருந்தா நானே போய் கேக்குறேன். டேய் டேய் போகாதரா, அந்த மிருகம் உன்னை அடிச்சு கொல்லுடா. திருடுறத விட அடி வாங்கியே செத்து போயிடலாம். சரி சரி போ. பொழுது சாந்தா போதும் சுந்தரி. உன் முகத்தை பாத்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. இல்லன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சுக்கும் சுந்தரி. இத்தனை வயசாகி உங்களுக்கு குறும்புத்தனம் போகலையே. இதுதான் எனக்கு பிடிக்காத விஷயம் சுந்தரி. அப்படி எனக்கு என்ன வயசாகி போச்சு? என்னப்பா அது நேரம் காலம் சந்தர்ப்பம் தெரியாம. ஏண்டா இந்த ராத்திரில வந்து கழுத்தறுக்குற? ஐயா, எல்லாரும் பசியால துடிக்கிறாங்க. முதலாளி ஐயா அனுப்பிச்ச பலகாரத்தையாவது எங்களுக்கு கொடுத்துருங்க ஐயா. ஐயோ பாவம், பலகாரமாடா வேணும்? உனக்கு பலகாரமா வேணும்? உனக்கு இதுதான்டா பலகாரம். நேத்து பிறந்த பைய என்ன திமிர் பாத்தீங்களா இவனுக்கு? சுந்தரி, சுந்தரி, சுந்தரி ஓகே ஓகே. ஐயா என்ன கதவு தட்டுற சத்தமா? இன்னைக்கு நேரம் ரொம்ப நல்ல நேரம். ஐயா யார் யானி? இந்நேரத்துல உனக்கு என்ன வேலைங்க? இந்த விடுதி மேனேஜர் காளியப்பங்கிறது நீங்க தானா? ஆமா நான் தான். என்ன பண்ணு உனக்கு? பக்கத்து ஒரு முத்தம்மா சாக கிடக்குறாங்க, உங்களை ஏதோ அவசரமா பார்க்கணுமா கையோட கூட்டிக்கிட்டு வர சொன்னாங்க. முத்தம்மாவா? அது யாரு? அதுதாங்க இந்த ஆனந்தம் பையில இங்க கொண்டாந்து விடல. அடடட, நம்ம நல்ல முத்து சம்சாரா? அந்த மாதிரிதாங்க. ஏதாவது விஷயம் இருக்கும், போய் என்னன்னா கேட்டுக்கிட்டு வாங்களேன். சரி சரி நான் வரேன். நீ இப்போ சரி. முத்தம்மா, முத்தம்மா. ஐயா வந்துட்டீங்களா? எங்க நான் சாகுறதுக்கு முன்னாடி வராம போயிடுவீங்களோன்னு பயந்துட்டேயா. இந்தாங்க லெட்டரு, லாக்கெட்டு, என்ன இதெல்லாம்? சில வருஷங்களுக்கு முன்னால உங்க அனாதை விடுதியில கொண்டு வந்து விட்டேனே ஒரு குழந்தை. ஆமா ஆனந்த, அவனுக்கு என்ன இப்போ? அந்த குழந்தையினுடைய தாயார் சாகும் போது இதெல்லாம் அவங்க கைக்குள்ள இருந்தது.
அவனை பத்தின எல்லா விவரமும் இருக்கையா, நான் செய்த பாவத்துக்கு பரிகாரமா இது? இது இந்த லெட்டர்ல அந்த பையனை பத்தின விவரம் எல்லாம் எழுதியிருக்கான். படிக்கிறேன் கேள். அன்புள்ள மாமா சிவானந்த பூபதி அவர்களுக்கு அபாக்கியவதி கமலா எழுதிக்கொள்வது, என் கணவராகி உங்கள் மகன் ஃபேக்டரி விபத்தில் இறந்து போனதும் என்னை உங்கள் வீட்டுக்கு வந்துவிடும்படி பத்திரிகைகளில் விளம்பரம் கொடுத்தீர்கள். ஆனால் நான் வரவில்லை. காரணம், என் கணவர் உயிருடன் இருந்த போது ஒரு நாள் என்னை கூப்பிட்டு, உன்னை மருமகளாக ஏற்றுக்கொள்ள விரும்பாத அந்த வீட்டு வாசலை நீ மிதிக்க கூடாது என்று சத்தியம் வாங்கிக் கொண்டார். அவருக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றவே உங்களுடன் தொடர்பு கொள்ளாமல் வேற்றூருக்கு சென்று விட்டேன். ஆனாலும் கர்ப்பவதியான என்னால் இந்த உலகில் தனித்து வாழ முடியவில்லை. எனக்கு பிறக்க இருக்கும் குழந்தையை மட்டும் நலமாக பெற்றுவிட வேண்டும் என்ற ஆசையில் ஆஸ்பத்திரி நோக்கி புறப்படுகிறேன். என் உடல் நிலைமையை பார்க்கும்போது பிரசவத்துக்கு பின்னும் நான் பிழைத்திருப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. இக்கடிதம் உங்கள் கைக்கு கிடைத்ததும் செங்கல்பட்டு தர்மாஸ்பத்திரிக்கு வந்து உங்கள் பேர குழந்தையை அழைத்துச் செல்லவும். என்னோடு என் பிள்ளையும் அல்லல் படுவதை நான் விரும்பவில்லை. இப்படிக்கு அபாக்கியவதி கமலா. இந்த லெட்டரை தபால் பெட்டியில சேர்க்கறதுக்கு முன்னாடியே அந்த பெண்ணு செத்து போயிட்டா போல் இருக்க. அதுவும் நமக்கு நல்லதுக்கு தான். இந்த லாக்கெட்டு, இந்த லெட்டரு, இத ரெண்டையுமே வச்சுக்கிட்டு ஆனந்தன் தான் சிவானந்த பூபதியினுடைய பேரே அப்படிங்கறத நிரூபிச்சிடலாம். பிறகு சிவானந்த பூபதி நம்ம கைக்குள்ள, அவரு பணத்தாலேயே நம்மளை குளிப்பாட்டுவாரு, நம்ம குளிக்கலாம்.